அனைவருக்கும் வணக்கம். எங்கப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம், அதில் பாசம் அப்பா மீடியா எங்கப்பா ஏசப்பாவை பற்றி பாடல் பற்றியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசை கொடுத்துட்டார். நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகத்தில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கிட்டே தான் இருக்குது. அவரை பாதிச்சுக்கிட்டா அவர் இனிமேல் காமெடி பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது, வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க, ரெண்டு அவங்க கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு. கொஞ்சராஜ் சார், பாதி திரவத்தை கையில் வச்சிருக்கீ. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் பே பாக்கேசர் அவர் வந்தது. அவர் ஆசிரியர் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல், ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையார், யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட் வந்தாலே நம்ம நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவ்வளோ மாதிரி கடவுள் ஒருத்தர் இருக்காரு, இருக்காரோ இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும். அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்னவாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அதையும் யாரும் கும்பிடலாம், கடவுள் யாராலும் இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். அதில் இந்த பாடல் குழந்தை இயேசு நினச்சி பாடும்போது முழுக்க முழு ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலில் குத்துப்பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே, பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது பக்தி பாடல் வேணும். இப்போ நிறைய குறைஞ்சிச்சு, சிம்பமுகளுக்கு ஒரு காலத்தில் நிறையா பக்தி படங்கள் இருந்துச்சு, திருவிளையாடல், சரஸ்வதி சிவபதம், கந்தன் கருணை, அன்னு வேளாங்கண்ணி, நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு. இப்போ பக்தி படங்களே அது வர்றதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை, வந்தாங்களா வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, குடும்பம் வர ஆரம்பிச்சு. இப்போ இப்போ பாக்கிராஜ் படம்லாம் சார் படம்லாம் மூணு கீதங்கள், அதுலேயும் அப்பா பற்றி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயும் பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை பிடிக்கும், மௌன கீதங்கள் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தூரம் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த நாட்கள் இல்லை, அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரி. அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை, கிளைமேஸ் நிற்கும். இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாவது, கத்தீர்றா, பெட்ரா, குத்ரா, கலாச்சாரம் தான் இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஆமாம், என்னன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்றைக்கி ஒரு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது. எங்கள் அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும்.
அப்போ எனக்கு வரணும்ல. நம்ம உதவிக்குனா இருந்தோம் அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா டிரைவர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டிருக்கலாம். நான் கேட்பேன் எதாவது வேணும் அப்பா, இதை வாங்கிட்டு வரணுமாட்டு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒரு கூட ஒன்றே ஒன்று கேட்டார், என்னென்னா ஒரு புக்கு கேட்டார். என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னார். அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குன்னா, பாக்கிய வாரதில் பாக்கியரசர் வந்து இந்த கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும், அது பல தூப்பம் வந்துச்சு. அந்த தூப்பம் எல்லாத்தையும் அடிச்சுனார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சபை சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கிரசர் மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்ததுதான். அப்புறம் நான் உதவிக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாதர்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்ட்டை சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேரம் கொண்டு எங்கள் அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன், வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படின் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20-25 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குள்ள இந்த முதிரை இருக்குது. இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக அப்படிப்பட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸாக வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட இப்போ வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தரவாதம் கொடுத்து தூங்கிச்சுக்கலாம். அதை அந்த கயத்தை கலட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி முதிரம் தான். அது அவரே கட்டு என்கிட்ட கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா, வந்து வாங்கிட்டேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி முதரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்றைக்கும் அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம்எல்ஏ வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம், சரியா படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுவது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூல் யாரும் அடிச்சிட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அடி செம்மாடி விடுவோம். அப்போலாம் உள்ளனா தெரியும் அப்பாவுக்கு நடாது பயத்தில். அப்போ உள்ளன பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை உணர்வா சொன்னாங்களே, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்போ தான் நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும்.